ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீ. யோபு 10:12 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீ. உம் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது. ஆராதனை 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 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று. பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று. ஆராதனை 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 இந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரர் நீரையா துதி சொல்லி வருகிறோம். துதி சொல்லி வர பேரின்பம் உள்ளம் வருகிறையா உம்மில் மகிழ்கிறோம். இந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரர் நீரே ஐயா துதி சொல்லி வருகிறோம். துதி சொல்லி வர பேரின்பம் உள்ளம் வருகிறையா உம்மில் மகிழ்கிறோம். ஆராதனை 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 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. உம் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது. உம் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது. ஆராதனை 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 ஆராதனை. இந்த நாளிலும் விடியற்காலத்தில் கர்த்தரை தேட நமக்கு கர்த்தர் கிருபை தந்தார். உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பது எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். இது யோபுவினுடைய புலம்பல் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்றார், கர்ப்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன். ஃப்ரம் த வூம்ப் டு த டூம்ப். ஆமாம், நான் சரியாக இங்கிலீஷ் பேசுறேன்னு தெரியல எனக்கு. ஃப்ரம் த வூம்ப் டு த டூம்ப். நீங்கள் மட்டும் என்னை பார்க்காம இருந்திருந்தா நான் அப்போவே போயிட்டு இருப்பேன்ற. என்னை அப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க அப்படின்றார். ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன் அப்படி. எல்லாரையும் தான் ஆண்டவர் பராமரிக்கிறார். ஆனால் அவர் நம்ம கூடவே இருக்கிறது நமக்கு தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் நாட்கள் ரொம்ப கொஞ்சம். 20 19 ஃப்ரம் த வூம். இப்போ என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ, நான் எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் அது கொஞ்சம்தான் அப்படின்றார். நான் ஒருத்தரை சந்தித்தேன், அவர் சொல்கிறார் பிறப்பு வளர்ப்பு மூப்பு இறப்பு அவ்வளோதான் வாழ்க்கைன்றார். பிறப்பு வளர்ப்பு மூப்பு இறப்பு அவ்வளோதான், அதுக்குள்ள முடிச்சிட்டார், இவ்வளோ தான் வாழ்க்கைன்றார். ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி பராமரிக்கிறார் பாருங்கள்.
நம்ம ஒரு தரம் பிறந்தோம், அது போதாதுன்னு இன்னொரு முறை பிறக்க வச்சார். நமக்கு ஏற்கனவே ஒரு சாவு இருக்கு, ரெண்டாம் மரணன்றது பாதாளம், அது கூட இல்லை நமக்கு. அதை வெளிப்பட்டு விசேஷம் படிக்கும்போது தெரியுது, ரெண்டாம் மரணம் நம்ம சேதப்படுத்தலை. அப்படி இல்லை, பாதாளம் நமக்கு கிடையாது, செத்து செத்து பிழைக்கிறதெல்லாம் கிடையாது. அவர் நம்ம பராமரிக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்சதுனால அதை டியூன் பண்ணி நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. உன் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று, பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று. ஆராதனை 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 ஆராதனை. உயிரணுக்கள் கர்ப்பப்பையில் ஆயிரக்கணக்கு இல்லை லட்சக்கணக்கு, அதில் அவருக்கு தேவைப்பட்ட கருவை மட்டும் காப்பாற்றி உருவம் கொடுத்து இப்படி உட்கார வச்சிருக்கிறார். அப்போ நம்மோட கருவில் அழிஞ்சதே பலர் ஆயிரம் சொல்லுங்க. ஆனால் என்னமோ இந்த கருவு மேலே மட்டும் ஆண்டவருக்கு ஒரு கரிசனை. இப்போ பராமரிப்புன்னா எங்கே ஆரம்பிக்குது பாருங்க, ஃப்ரம் த ஊம் டு த டூம்ப், அங்கேயே ஆரம்பிக்குது நம்மளை காப்பாற்றுறது. ரெண்டாவது, அம்மா நினச்சிருக்கலாம் நமக்கு வேண்டான்னு, செத்து பிழைக்கணும்ல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அம்மாவை போய் கேட்டு பாருங்க, உயிரை கொடுத்து போதும் சாமி. அப்போ இந்த இதை காப்பாற்றுறதுக்கு அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு மனசு இருக்குதோ இல்லையோ, இந்த உருவாக்குறவருக்கு மட்டும் இதை பராமரித்து அவ்வளோ கவனம். அப்போ இதை நீங்கள் பாடும்போது உணர்ந்ததுன்னு பாடுறீங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. உன் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று, உன் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று. ஆராதனை 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 ஆராதனை. இருபதாம் வசனம், என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ. இதை அவர் ரொம்ப அழகா உணர்ந்து யோபு எழுதுறார். ஒன்று, காரிருளும் மரணாந்தகாரமான இருண்ட தேசம். காரிருளும் மரணாந்தகாரமான தேசம், இருண்ட தேசம்னா தாயின் வயிற்று சொல்றார். அவரு இருட்டுதான், சூரியன் சந்திரன் எல்லாம் பார்க்க முடியாது. சொல்லுங்க, 9 மாசமோ 10 மாசமோ இப்படி உயிரை வாங்குது. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இருட்டில் இருந்து ஆமையன் ஆண்டவர் அங்கேயே நம்மை பார்த்தார். நம்ம நிறைய படிக்கிறோம், நம்ம என் அவயவங்கள் ஒன்றாகில உருவேற்படும் நாள் உன் புஸ்தகத்தில் எழுதியிருந்தேன். அதனால் நம்மளை அப்படி பராமரிக்கிற கர்த்தர், அல்லேலூயா. நம்ம ஆயுசு முழுக்க நன்றி சொன்னாலும் போதாது. அது முதல் தேசம், ஒரு 10 மாசம் நான் இருந்தேன். ரெண்டாம் தேசம், இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தகாரம் உள்ள தேசம். இது ரெண்டாவது தேசம், உலகம் பாவமும் சாபமும் தான் நிறைஞ்சிருக்கிற உலகம். இது நம்ம பார்த்த உலகம் இல்லை, எல்லா உலகமும். இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தகாரம் உள்ள தேசம். இப்போ ரெண்டு தேசம், இப்போ அந்த உலகத்திலிருந்தும் நம்ம ஆண்டவர் ரட்சித்தார். அல்லேலூயா. இப்போ இருள் இல்லை, அந்த மரண பயம் இல்லை, ஒழுங்கில்லை அப்படின்னு நம்ம
இப்ப ஆண்டவர் பயபக்தி ஆக்கி நம்மளை ஒழுங்காக்கிட்டு வர்றாரு. அல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒழுங்கு இல்லாம யாரும் இல்லையே. என்ன நம்ம டிசைபிள்ஷிப் இது? ஆமே, டிசைபிள்ஷிப். அதனால நம்மளை அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி அவர் பின்னால் நடக்க வைக்கிறார். இரண்டாம் தேசம். மூன்றாம் தேசம், ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே. ஒளியும் இருளாகும் தேசம், இது மூன்றாவது தேசம். இந்த ஒளிச்சத்துக்குள்ள வந்த பிற்பாடும், இந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம வந்த பிற்பாடும் இருள் நம்மளை சூழும். ஒளியும் இருளாகும் தேசம் அப்படின்னா வெளிச்சத்துக்குள்ள வந்த பிற்பாடு கூட அந்த இருள் வரும். சத்துரு வருவான், நம்மளை பழைய மனுஷனை ஆக்க முடியும் அவனால. அப்படி ஒரு ஆளு பரிசுத்தமாகி போயிட்டான்னா அவனை புதுப்பிக்கவே முடியாது. இப்போ என் ஆண்டவர் பரிசுத்தமாக்கி நான் மறுபடியும் உலகத்துக்குள்ள போய் பாவம் செய்கிறவனா மாறணும்னா என்னை புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அவ்வளோ டேஞ்சரான உலகம். இந்த 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 ஆச்சரியமான ஒளியிலிருந்து இன்னும் ஒளிக்குள்ள நடக்கத்தான் ஆண்டவர் நிறைய நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. நாலாவது தேசம், போனால் திரும்பி வராத தேசத்துக்கு. அப்போ எத்தனாவது தேசம் அது? அப்போ சாதிக்கணும்னா இப்பவே சாதிச்சிடணும். சாதிக்கணும்னா நம்ம ஆமா, இந்த ஃப்ரம் ஊம் டு த டூம்ப், இதுக்குள்ளதான் ஏதாவது நம்ம சாதிச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று, பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று. எட்டாம் வசனம், கரங்கள் என்னையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்ததே. உம் கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்ததே. களிமண் போல என்னை நீர் உருவாக்கி காக்கிறீ. களிமண் போல நீர் என்னை உருவாக்கி காக்கிறீர். வார்த்தைகள் அப்படியே பாடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். என்ன என்ன சும்மாவே உடைச்சு போடுறேன்னா சொல்லு, சும்மாவே. இது இவ்வளோ உருவாக்குனாலும் நினச்சிட்டா உடைச்சு போகுது. உங்களுக்கே சமயத்தில் கோபம் வரும்போது பாருங்களேன், என்ன உடையிறீங்க. இப்போ உங்கள் முகத்தை பார்த்தா எவ்வளோ சாந்தமாக இருக்கு. சாந்த முகத்துக்கு உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம். அப்போ ஆண்டவர் இந்த களிமண்ணை அவரே உருவாக்குறார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமான பாத்திரம் ஆகிற வரைக்கும் உருவாக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இது மண்ணாங்கட்டிக்கு புரிய மாட்டேன்னு அது அப்படி தான் சொல்கிறார் யோபு. அல்லேலூயா. உம் கரங்கள் என்னையும் எனக்குள்ள யாவற்றையும் உருவாக்கி படைத்ததே. களிமண் போல நீர் என்னை உருவாக்கி காக்கிறீ. கரங்கள் என்னையும் எனக்குள்ள யாவத்தையும் உருவாக்கி படைத்ததே. களிமண் போல நீர் என்னை உருவாக்கி காக்கிறீ. ஆராதனை ஆராதனை சத்தமே காணும். ஆராதனை ஆராதனை ஆராதிக்க முடியாவிட்டால் மனவேதனை. ஆராதனை 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 ஆராதனை. இந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரன் நீரேயே. துதி சொல்லி வருகிறோம், துதி சொல்லி வர பேரின்ப நதி உள்ளம் பாயுதையா. உம்மில்
வாழ்கிறோம் எல்லாரும் மகத்திர நீரே ஐயா துதி சொல்லி வருகிறோம் துதி சொல்லி வர பேரின்ப நரி உள்ளம் வாயுதையா உம்மில் மகிழ்கிறோம் ஆராதனை 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 துதிக்கவோ ஜெபிக்கவோ ஆரம்பிச்சாலே ஆண்டவர் கோபம் கொஞ்ச நேரத்தில் மறந்துடும். நமக்கு தெரியல மோசே மேலே கோபமாக இருக்கிறாரு, நான் உங்களோடு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், எனக்கு ஒரு நிமிஷத்தில் கோபம் வரும், நான் அதம் பண்ணுவேன். இப்படி தான் பேசுகிறார். யாத்திராகமம் 32 எனக்கு ஒரு நிமிஷத்தில் கோபம் வரும், நான் அதம் பண்ணுவேன். 33:3 பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட போது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று. என்ன ஆண்டு சொல்ல வர்றாரு? உங்களுக்கு அந்த ஆபரணங்களுக்கு நீங்க கொடுக்கற முக்கியத்துவம் கூட எனக்கு கொடுக்கல இல்லையா? அந்த ஆபரணம், மணவாளன் தன் ஆடையை மறப்பானா, மணவாட்டி தன் ஆபரணங்களை மறப்பாளா? அப்படின்னா என்ன, அதெல்லாம் எவ்வளவு முக்கியமா தெரியுது. ஆனா என்ன மட்டும் அநேக நாளா மறந்துட்டாங்க. அதனால உங்க குணத்தை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு ஒரு நிமிஷத்துல கோபம் வரும்ன்ற. இப்போ உடனே நீங்க 9 படிச்சு பார்த்தா மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்க போதும், அவ்வளவுதான். ஆண்டவர் கோபமா இருக்கிறார் தெரிஞ்ச உடனே கூடாரத்துக்குள்ள போயிடுறாரு அந்த மோசே, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் கோபம் மாறி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம். அப்போ நீங்களும் நானும் ஜெபிக்கவோ துதிக்கவோ அவர் கிட்ட போயிட்டாலே அந்த ஒரு நிமிஷம் கோபம். அப்போ நம்ம கர்த்தர் ஒரு நாளை கொடுத்துருக்கிறார். இப்போ இன்றைக்கி எத்தனை முறை நீங்கள் ஒரு நிமிஷம் தேட முடியும்? அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படி அதுதான் கெட்டிக்காரத்தனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் கயவையும் பாராட்டேன், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் கயவையும் பாராட்டேன், உன் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று, உன் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று. ஆராதனை 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 ஆராதனை. நம்மளை பராமரிக்கிறதுல ஆண்டவருக்கு இருக்கிற பிரிகாஷன் யாருக்குமே கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்கு அண்ணா நகரில் ராஜா இல்லம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளை காலையில் வருவேன் பாஸ்டர், அப்புறம் மரியாதையாக பேச மாட்டேன்றான் ஒருத்தன். கரெக்டாக 10 வருவேன், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அப்படி பேசுவேன்றான் அவன். சரி வரட்டும் அப்படின்னு எங்கள் வீட்டம்மா உடனே கிச்சனுக்கு போயிடுச்சு. 10 ஆன உடனே கரெக்டாக 9:45 ஒரு அம்மா பெரம்பலூர்லேருந்து வர்றாங்க என்னை பார்க்க. ஐயா 9:45 ஆயிடுச்சு, என் இதயமெல்லாம் அங்கே இல்லை, கேட்டுக்கு வெளியே இருக்கு, இன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு. 9:45 வந்து அந்த அம்மா முழங்கால் போட்டு, அது பேர் மேரி தனப்பால், ஐயா ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தீங்க, 7 காணாமல் போனேன் என் புருஷன் திரும்பி வந்துட்டாரு. 7 காணும், நீங்கள் சொன்ன ஜெபத்தை நான் அப்படியே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் கூட கேட்டது, உனக்கு என்ன பைத்தியமான்னு. ஆனால் 7 காணாத என் புருஷன் தனப்பால் திரும்பி வந்துட்டார். வரும்போது 2,00,000 கொண்டு வந்திருக்கிறார். கரெக்டாக 10 கிரீச்சின்னு சத்தம் கேட்டுச்சு, நம்மால் வந்துட்டான். அவன் வரும்போதே இந்த அம்மா முழங்கால் போட்டு, வாங்க வாங்க, நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்,
அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுது. என்ன கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறான் அவன். அவர்கிட்ட ஒரு ஜபம் கற்றுங்க போதும்னு சொல்லி எனக்கு ஒரு ஜபம் கற்றுக் கொடுத்தாரு. என் வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றம். நான் ஒரு லைன் வீட்டில் குடியிருக்கிறேன். மூணு வீடும் எங்கள் என் புருஷனுக்கு அண்ணன் வீடு. அவர் ஒரு அட்வொகேட். அவர் வந்து நான் சொன்னார், மூணு வீட்டையும் வாடகை நீ வாங்கிக்க மாரி, நீ செலவு பண்ணி மிச்சத்தை எங்கிட்ட கொடுன்ட்டு போகிறாரு. அந்த ஜபத்தில் காணாமல் போன என் புருஷன் திரும்பி வர்றாரு, 2.5 லட்சம் ரூபா கையில் கொண்டு வர்றாரு. எங்கள் மாமியார் என்னை கெட்ட வார்த்தை தான் திட்டுவாங்க. இப்போல்லாம் பேச்சுக்கு மேரி மேரின்னு கூப்பிட்றாங்க. ஒரே ஒரு ஜபம். இப்போ ஐயா கிட்ட உட்காந்து ஒரு ஜபம் கற்றுக்குங்க, நீங்கள் நல்லா ஆயிடுவீங்கன்னு சொல்லுது அவனுக்கு. அவன் உடனே எழுந்து நின்று, உங்கள் நேரம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டான். அந்த ஒரு செகண்ட் அவன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என்னை காயப்படுத்திடுவானோ, கர்த்தர் எப்படி உங்களை பார்க்குறாரு பாருங்க. என் பிள்ளையை காயப்படுத்திடுவாங்களோ அப்படின்றதுல அவர் அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறார். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. உன் பரமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது. உன் பரமரிப்பு என் ஆவியை ஆராதனை 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 ஆராதனை. என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ? கிடையாது. யார் சொன்னது கொஞ்சம்னு? அவர் கூட 1000 வருஷம். அதுக்கு நடக்கிற ஒத்திக்கு தான் ஆராதனை. இப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, எங்கள் காலம் கொஞ்சம்னு இல்லை ஆண்டவரே, உம்மோடு பல ஆண்டுகள் வாழ எங்களை நீங்கள் சந்தித்த அந்த நாள் நினச்சி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு சாமியார்கிட்ட ஒரு ஆள் போய் கேட்டானா, ஊரே என்னை பற்றி பேசுறதுக்கு நான் என்ன செய்யணும் சாமியார், என் ஊரே என்னை பற்றி பேசணும்னு. அவர் சொன்னாராம், ஒரு புஸ்தகம் எழுதி எல்லார் கையிலையும் கொடுத்துரு, அப்புறம் எல்லாருமே உன்னை நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாராம் சாமியார். எனக்கு எழுத வராதே அப்படின்னானா அவன். அப்போ அவர் சொன்னாரா, அப்போ உன்னை ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிற மாதிரி வாழ்ந்து காட்டுனாரா, உன்னை ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிற மாதிரி எனக்கு புரிஞ்சிருச்சின்னு போனானா. கவனிங்க, கதை போல் போகக்கூடாது, போக போல் போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனோட. இப்போ முழங்கால் படிக்கிட்டவங்க பாடலாமா? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. பரமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது. உன் பரமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது. ஆராதனை 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 ஆராதனை. நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரம் உம்முடைய நதி இந்த நகரத்துக்குள்ளே பாய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். நன்றி. உம்முடைய ராஜரீகம் எங்கள் நகரத்தை பூரிப்பாக்குற காலம் இன்னமும் அது கையில் தான் இருக்கிறது ஆண்டவரே. அரசாளுகிறவர்கள் அதை கையில் எடுத்து துஷ்பிரயோகம் பண்ணினால் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவரே உம்முடைய ராஜரீகத்தை உள்ளங்களுக்குள்ளும் இல்லங்களுக்குள்ளும் அனுப்புகிறதை நிறுத்தவே இல்லை. அதற்கு நாங்கள் சாட்சிகள் ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் சபையார் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். அவங்க போகையிலும் வருகையிலும் கூட இருங்க ஆண்டவரே. நன்றி. அவங்கள பட்டணத்திலும் ஆசீர்வதிங்க, வீட்லேயும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கும் ஆசீர்வாதமாக அவர்கள் இருப்பதை ஆண்டவரே எல்லாரும் காண்ற அளவு ஆசீர்வதிங்க. எங்கள் ஊழியரையும் ஊழியக்காரமாவையும் பலப்படுத்தி சீக்கிரமாக கொண்டு வர. நன்றி. இந்த ஊழியம் ஸ்தம்பிச்சு போகவே கூடாது. உமக்கு ஒரு பெரிய அரண்மனையை கட்டி 1000கணக்கான மக்களோடு நாங்கள் ஆராதிக்கிற காலத்துக்கு எங்கள் மேலே முத்திரை விழும்படி நாங்கள் செபிக்கிறோம்.
எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி. உன் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது. உன் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது. ஆராதனை 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 ஆராதனை. எங்க பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க எல்லார் மேல இந்த நேரம் ஒரு கரம் அமருவதாக. எல்லா பிள்ளைகள் மேலும் நன்றி. எங்க காலத்தை போல அல்ல, அவங்க காலம் ரட்டிப்பு ஜெயம் உண்டாக. ரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னதை பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். எருமையா தீர்க்கதரிசி மூலமா நீங்க சொன்னீங்க, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பின்னடியாருக்கும் நன்மை உண்டாகும்படி நான் நினைத்தேன் என்று சொன்னீங்களே, அப்படியே நினைச்சிருங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் எங்க சபையை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்து கொள்ளுங்கப்பா, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆமே ஆமேன் ஆமேன் ஆமேன். உமக்கே ஆராதனை ஆமேன் ஆமேன் ஆமேன். உமக்கே ஆராதனை.